ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைல் பைனரி ட்ரேடிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராஃபிட் வந்து எப்படி பண்ணேன், 17,000 20,000 போனேன் எப்படி போனேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது பார்ட் 1 வீடியோவாக தான் இருக்கும். பார்ட் 2 வந்து நான் செகண்ட் வீடியோ நாளைக்கு நான் அப்லோட் பண்ணேன். இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்கும் வந்து அனலிசிஸ் பண்ணி எப்படி வந்து மார்க்கெட்டில் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு சைட்வே மார்க்கெட்டில் வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். சேம் லெவல் ரிஜெக்ஷன்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்தையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நான் எதனால் மார்க் பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரிஜெக்ஷன் ட்ரேடுக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ண போகிறேன். அதனால் வந்து இப்போ வந்து சேம் லெவலில் மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிக் கேண்டில் வந்து வந்தோடனையும் சேம் லெவலில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து 2-3 ரிஜெக்ஷன்ஸ் வந்து சேம் லெவலில் இருக்குது. அதனால் நான் டவுன் ட்ரேட் கொடுத்தேன். பட் ஆனால் வந்து அப்படியே டக்குன்னு வந்து கீழே போயிடுச்சு நான் கொடுத்த என்ட்ரியிலேருந்து. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மார்க்கெட் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு டவுனில் தான் போயிட்டு வரும்னு தெரிஞ்சிச்சு. 100% வந்து இது எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ட்ரேட்காண்டி நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரே நேரத்தில் வந்து நம்ம எல்லா ட்ரேடும் எடுக்கக்கூடாது. அடுத்தடுத்த மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எடுக்கணும். சேம் லெவலில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்மூவ் வந்து இருந்துச்சு. அதாவது ஒரு ரிஜெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்மூவில் தான் மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து ஒரு பையருக்கான என்ட்ரி போட்டேன். பட் ஆனால் வந்து செல்லர் இவ்வளோ தூரம் வந்தோடனே பயந்துட்டேன். என்னடா நம்ம போட்டதுக்கு என்ட்ரிக்கு மாறாக வந்து போயிட்டுருக்கேன்னு. கடைசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து மார்க்கெட் அப்படியே வந்து திடீர்னு வந்து அப்பில் போகணுன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் போகலை. பட் அடுத்த கேண்டில் வந்து நான் வந்து ஒரு அப் மூமெண்ட் வந்து கொடுத்துட்டேன். இது எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டோமோ அதே ட்ரேடுக்கு தான் வந்து திரும்பவும் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணோம். மார்னிங்கல் 1 வந்து நான் திரும்ப வந்து 3 ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணேன். இந்த 3 ட்ரேடும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு ஹையாக வந்து ஒரு பெரிய ஒரு க்ரீன் கேண்டிலாக போய் ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சு. அப்பாடி அப்படின்னு வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து செல்லர் ப்ரெஷர் கீழே போனாலும் வந்து பையரோட ப்ரெஷர் தான் வந்து மேலே வந்தது. அதனால் வந்து நான் 100% வந்து இது ஒரு பை ட்ரேடாக வந்து நான் போயிட்டேன். மூமெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் வந்து ப்ரீவியஸாக வந்து எந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தேன். மார்க்கெட்டோட மூமெண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்தோடனே சேம் லெவலில் வந்து நான் மார்க் பண்ணிருக்க இடத்துல வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து ஒரு 3 ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் கரெக்டான வந்து ஒரு அப்ப மூமெண்ட் வந்தோடனே ஒரு டவுனை கொடுத்துட்டேன். இந்த இடத்துக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 2 கேண்டிலும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன் கொடுத்தேன். இதுவும் எனக்கு 100% ப்ராஃபிட்டு. மார்க்கெட்டை ஒரு கேண்டிலாக வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணி கொடுக்கும்போது 100% நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கும். நீங்களும் வந்து இது மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஐபி குரூப்பும் வந்து நம்ம நடத்திட்டுருக்கோம். 100% ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கோம் டெய்லியுமே. உங்கள் லாஸஸ் எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம விஐபி குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்ட் 2 நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன்.